சுகாய்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டைட்டில் ப்ளஸ் தமிழ் எல்லாமே பார்த்துட்டு தான் அந்த வீடியோவுக்கு மேக்ஸிமம் வந்திருப்பீங்க. இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் லியோ ட்ரெய்லர் அப்படின்ற ஒரு விஷயம் நான் ரெண்டு தடவை பார்த்தேன். அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியல அப்படின்றத தாண்டி நான் பார்க்கலை, டைரெக்டாக வீடியோவுக்கு வந்தாச்சு. லியோ 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 அனிருத் அவரோட பிஜிஎம், அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மெட்டீரியல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த ட்ரெய்லரை ஒரு படி மேலே ஏற்றி நிப்பாட்டுது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் எடுத்து பார்த்தோம்னா சினிமாட்டோகிராஃபி தார் மாறாக வந்து பண்ணியிருந்தாங்க. வேற லெவல், ஐ திங்க் வாவ் அப்படின்ற ஒரு மொமெண்ட்டு வந்து கிரியேட் ஆகிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2:48 மேலே இந்த ட்ரெய்லர் வந்து ரன் ஆகுது. அவ்வளோ ஷார்ட்ஸை வந்து இன்க்ளூடிங் பண்ணி இந்த ட்ரெய்லரை வந்து எடுத்து வச்சுருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. தென் பார்த்தீங்கன்னா எடிட்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்பு. அதாவது தென் பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங், டிஐ, விஎஃப்எக்ஸ், அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்குன்னு ஏகப்பட்ட ஒர்க் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு பண்ண மொத்த டீமுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்களோட மொத்த ஒர்க்குமே இந்த ட்ரெய்லரில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத விஷுவலாக காட்டப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. வாவ், சான்ஸே கிடையாது அப்படின்ற ஒரு மூமெண்ட் தான் அந்த ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்சியூ, அந்த ஒரு ஜானருக்குள்ள தான் இந்த படம் இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி ஃபுல் ஃப்ளஜான ட்ரெய்லர் என்னைய பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு. கிட்டத்தட்ட விக்ரம் படம் வந்து வரும்போது ஒரு ட்ரெய்லர் கட் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு பார்த்தீங்களா, அதே சேம் பேட்டர்ன், பட் இங்கே வேற ஆட்கள் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலாக தோணுச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டரு ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே அவரோட ஃபேஸை வந்து இன்க்ளூடிங் பண்ணுறாங்க, ரிவால்வ் பண்ணுறாங்க. அது வேற லெவலில் இருந்துச்சு. அதுவும் க்ளோஸ்அப் ஷார்ட்டில் அவரோட கண்ணு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ளோவிங்காக வாவ்டா அப்படின்ற ஒரு ஃபேக்டரை வந்து கிரியேட் பண்ணிட்டு போச்சு. ஆளே அடையாளம் தெரில, சின்ன பையன் மாதிரி ஒரு அடையாளம், பட்டு செமையாக வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. தென் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் சார், என்ன மனுஷன், அந்த மனுஷன் நார்மலாக நடந்தால் வராப்புல, ஆனால் அந்த அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அல்லுது 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 அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ப்ரையாரிட்டியை வந்து கிரியேட் பண்ணிச்சு. தென் பார்த்தீங்கன்னா சஞ்சய் தட், என்ன மனுஷன், அந்த மனுஷனோட உடம்புக்கும் அந்த மனுஷன் நடந்து வர வாக்கிங் ஸ்டைலுக்கும் அவரோட அந்த க்ளோஸ்அப்பில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு கண்ணை வச்சு ஒரு விஷயம் வந்து பண்ணுறாருல, அதுக்கும் வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எப்பவும் போல ஜிவிஎம் அவர் வந்து அந்த இன் பண்ணிட்டு மிலிட்ரி கிளாஸ் எடுக்கிற மாதிரி அந்த ஒரு கெட்டப் ஒன்று இருக்குல்ல, போலீஸ் கெட்டப்னா இந்த மனுஷன் தான், ஒரு அசிஸ்டன்ட் ஆஃபீஸர், இந்த உருன்னு இருக்க பேசு, என்ன இங்கிலீஷில் பேசுறது, அந்த மாதிரி டங்கிலீஷ் இங்கிலீஷ்னு எல்லாத்தையும் போட்டு பேசுகிற ஒரு மனுஷன் தான் ஜிவிஎம். அவரோட அந்த ஒரு லுக்கும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா பழக்கப்பட்ட ஒரு ரோலு அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ரொம்ப பெருசாக ஒன்று வாவுடா அப்படின்ற மாதிரி கிரியேட் ஆகலை, சூப்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தென் பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான், என்ன மனுஷன், அந்த மனுஷனை வந்து லோகேஷ் கனகராஜ் சார் எப்படியாவது படம் பண்ணிடணும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்த காலம்லாம் ஓடி போய் அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காப்புல, என்ன மாதிரி ஒரு ரோல் அப்படின்னு சொல்லி சத்தியமாக தெரில. படம் பார்க்கும் போது தான் நமக்கே வந்து ரிப்ளிகேட் ஆக போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம டைரக்டர் மிஸ்கின் சார் ரொம்ப பிடிச்ச மனுஷன் எனக்கு பர்சனலாக. அவரை வந்து அவரோட படங்கள் அப்படின்றத தாண்டி அவரோட அந்த இன்டர்வியூ பேச்சுகளுக்கு நான் ரொம்ப அடிமை. அந்த ஒரு ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் ஆரம்பித்து ஃபியூ செகண்ட்லேயே அவரும் பார்த்தீங்கன்னா ரிவால்வ் ஆயிடுறாப்புல, அவரோட கேரக்டரும் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ட்ரெய்லரில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே பிரித்து போட்ட மாதிரி நிறைய பேரை வந்து காட்டிட்டாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா த்ரிஷா மேடத்தையும் எல்லாத்தையுமே வந்து எல்லாருமே வந்து காட்டிட்டாங்க, ட்ரெய்லரில் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஒன் மேன் மெயின் மேன் விஜய் சார், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய், அவரோட நேம் தான் ஃப்ரண்ட் ஆஃப் த டைட்டில் கார்டில் வந்து தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி டைட்டில் கார்டே ஆரம்பிக்க போகுது. அப்படிங்கும்போது ஆக்ஷன் கிங் சஞ்சய் தட், த்ரிஷா மேடம் இவங்கெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வருவாங்க. ஸோ இந்த ட்ரெய்லரை பொறுத்தவரைக்கும் விஜய் சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன் வேர்டில் சூப்பர், மாஸ் வேற லெவல் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளே இல்லாமல் அதுக்கெல்லாம் சூப்பருக்கும் மாஸுக்கும் இடையில, மாஸுக்கும் வேற லெவலுக்கும் இடையில, பயங்கர மாசுக்கும் கொஞ்சம் அப்படின்றதுக்கு இடையில ஒரு ஒரு இது கேப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் தான் அந்த மனுஷன் வந்து இருந்தார் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட கேரக்டர் ரிவால்வ் பண்ணும்போது அந்த ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பில்டப்புக்கான ஒரு விஷயம் வந்து கொடுக்குறாங்களே, தடத்தடன்னு சுட ஆரம்பித்தான், அந்த கத்தி வந்து இப்போ அவனுக்கு கிடச்சிச்சு, குறி பார்த்து சுடணும் அப்படின்னு சொல்லி அந்த பில்டப் சீன் கொடுத்ததுக்கப்புறம் விஜய் சாரோட என்ட்ரி இன்னும் கொஞ்சம் ராவாக காட்டியிருக்கலாமோ அப்படின்ற எனக்கு ஃபீல் இருந்துச்சு. பட் அதை
அதை அப்படியே தட்டி விட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து 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 வர சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம தாறுமாறாக வந்து இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்டான ஒரு விஷயம், ஓப்பனாக அந்த ட்ரெய்லரில் அந்த ஒரு பேர்ட் வேர்டை வந்து வச்சிருக்காம இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா ஒரு என்ன மாதிரி வீடியோ வந்து போடுறேன் அப்படின்னா என் வீடியோ வந்து 1000 பேர் 2000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் இதுவாக தெரிய போகிறது இல்லை. பட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும், ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் மில்லியன் கணக்கில் வியூஸ் போக போகுது அப்படிங்கும்போது என்னால் ஸ்பீக்கரில் போட்டு கூட ட்ரெய்லரை வந்து பார்க்க முடியல. ஏன்னா அந்த வார்த்தை அப்படின்ற ஒரு விஷயம் மியூட் பண்ணியிருக்கலாம், என்ன வேணால் பண்ணிருக்கலாம். பட் ஸோ கிளாட் அதை வந்து எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பட் ஓகே, அதை ரசிக்கிற ஆட்களும் இருக்காங்களே. நான் ரசித்தேன், ரசிக்கலைன்னு சொல்லலை. வீட்டில் என்ன டிவியில் போட்டு பார்க்க முடியல, லேப்டாப்பில் போட்டு ஸ்பீக்கர் போட்டு பார்க்க முடியல, கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருந்துச்சு அப்படின்றத மாற்றுக்கிறது கிடையாது. ஆக மொத்தம் இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் சினிமேட்டிக் யூனிவர்ஸுக்குள்ளே தான் வருது. தென் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கோ அப்படின்ற மாதிரி பர்சனலாக எனக்கு வந்து தோணுது. சரியா எல்லாரோட பர்சனல்லையும் அந்த ஒரு விஷயம் தோணுது, ரெண்டு விஜய் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஒரு டாக்கிங் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து என்ன ஏதுன்னு படம் வரும்போதுன்னா நமக்கே அந்த சர்ப்ரைஸ் வந்து ரிலீஸ் ஆகும். மேபி படம் வரதுக்கு முன்னாடி அது இருக்கு இது இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு டாம் டூம்னு சொல்லி நம்மளை வந்து பில்டப் ஏற்றிட்டே இருக்கலாம்ல, அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. ஸோ நம்ம தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன மாதிரி விஷயங்களை வந்து நமக்கு வந்து கொடுக்க போறாங்க. லோகேஷ் கனகராஜ் சாரோட வெற்றி பயணம் தொடருமா தொடராதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்டு விஜய் சாரோட கேரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் படத்தோட லுக்கு தான் அவரோட கேரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லுக். அந்த ஒரு ஜோனருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த லுக் வைஸ் அப்படின்ற ஒரு மனுஷன் தாறுமாறாக இருந்தாப்புல, இந்த லுக்கு அவருக்கு வந்து இன்னும் எடுக்கலையோ, மேபி போக போக பழகுமோ அப்படின்ற பர்சனல் ஃபீலிங் எனக்கு இருக்குது, அவ்வளோதான். மிச்சப்படி இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் வரும்போது நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா அந்த படத்தோட அந்த சினிமாட்டோகிராஃபி பிஜிஎம் பேக்ரவுண்ட்ஸ்க்கு ஒரு அர்ஜுன் சாரோட ஃபேன் நான் ரொம்ப பெரிய ஃபேன். அவரோட ஆக்டிங்க்கும் அவரோட ஆக்ஷனுக்கும் நான் ரொம்ப பெரிய ஃபேன் ஆக்சுவலாக. அந்த இதுக்கும் எல்லாத்துக்குமே நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன ஏதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பெரிய வாழ்த்துக்கள் மொத்த டீமுக்கும். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா ஹேண்ட் பபாய்.